இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெங்களூரில் நான் குருமடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய மகன் அங்கு விளையாண்டு கொண்டிருந்தான். என்ன உங்கள் பையன் இவ்வளோ சுட்டியாக இருக்கிறான், துரு துருன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ, இல்லை ஃபாதர், இந்த பையன் கடவுளுடைய பையன், கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தை என்று அவர்கள் சொன்னார்கள். நான் ஏன் என்று அவர்களிடம் கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னார்கள், இந்த பையன் வயிற்றிலே கருவாக இருந்த பொழுது என்னுடைய உயிருக்கும் ஆபத்து, இந்த கருவிற்கும் ஆபத்து, இந்த கருவை களைத்து விடுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு மருத்துவர் அல்ல, இரண்டு மருத்துவர் அல்ல, பல மருத்துவரை அணுகினோம், எல்லாருமே அப்படித்தான் சொன்னார்கள். ஆனாலும் எனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை, இந்த கருவை களைக்கக்கூடாது என்று நான் உறுதியாக இருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு பங்கு தந்தையாக இருந்தவரிடம் நான் சென்று பேசிய பொழுது, கடவுள் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீ நம்பி, கடவுள் வார்த்தையில் நம்பி காரியத்தை நகர்த்து, கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னார்கள். நானும் ஆண்டவர் சொன்னவை கண்டிப்பாக நிறைவேறும் என்று கடவுள் மேல் என்னுடைய பாரத்தை எல்லாம் வைத்துவிட்டு நான் இந்த கருவை சுமக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிரசவ வலியின் பொழுது அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டது. எல்லாரும் இறந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். பக்கத்து அறையில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த பெண் இறந்து விட போகிறாளே என்றெல்லாம் சொல்லினார்கள். என்னுடைய குடும்பத்தினர் எல்லாம் மிகுந்த கவலையோடு மருத்துவமனையின் வாயிலே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. கடவுள் என்னையும் இந்த குழந்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நான் அறுவை சிகிச்சை அரங்கிற்குள்ளாக சென்றேன். இந்த குழந்தை பிறந்தது. இன்று நானும் அவன் நன்றாக இருக்கின்றோம். அவன்தான் உங்கள் முன்னாடி விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று அந்த தாய் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதே சூழ்நிலைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நிலவுகிறது. அரச அலுவலருடைய மகன் மிகுந்த நோயிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் இயேசு வருவதாக கேள்விப்படுகின்றான். இயேசு வருவதாக கேள்விப்பட்டு அங்கு இயேசுவை சென்று தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றான், விண்ணப்பத்தை வைக்கின்றான். என்னுடைய மகன் குணம் பெற வேண்டும் என்று அவன் வேண்டுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ போ, உன்னுடைய பையன் குணமாவான் என்று. இவன் பாருங்கள், ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி இந்த அரச அலுவலன் செல்லுகின்றான். ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி செல்லுகின்றான். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையும் உயிருள்ள வார்த்தையாக இருக்கின்றது. அதைதான் நாம் எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூர்மையான வாளினும் மேலானது, உள்ளத்தையும் உள்ளத்து உணர்வுகளையும் ஊடுருவி பாயக்கூடியது, எலும்பையும் எலும்பு மஜ்ஜையினையும் ஊடுருவி பாயக்கூடியது என்றெல்லாம் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கதாகவும் உயிருள்ளதாகவும், அந்த வார்த்தை படைக்கக்கூடியதாகவும், அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியதாகவும், அந்த வார்த்தை செயல்படக்கூடிய வார்த்தையாகவும், அதிகாரமிக்க வார்த்தையாகவும், ஆற்றல் வாய்ந்த வார்த்தையாகவும் இருக்கின்றது. அந்த வார்த்தையை நாம் நம்புகின்ற பொழுது வாழ்வு பெறுவோம் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துக்காட்டு. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று இந்த அரச அலுவலன் நம்பினான். இந்த அரச அலுவலன் ஆண்டவர் இயேசு வருவதாக கேள்விப்பட்டு இயேசுவை சென்று அணுகுகின்றான். இவன் அரச அலுவலனாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகவில்லை, மாறாக இயேசுவை அணுகின்றான். மருத்துவம், விஞ்ஞானம், அறிவியல் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, மாறாக ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு கை கொடுக்கின்றது. அவனுடைய மகன் ஆண்டவர் சொன்ன நேரத்திலேயே குணமடைவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டாகியது. நீர்த்திரல் உண்டாகுக என்றார், நீர்த்திரல் உண்டாகியது. பறவைகள் உண்டாகுக என்றார், பறவைகள் உண்டாகின. வனவிலங்குகள் உண்டாகுக என்றார், வனவிலங்குகள் உண்டாகின. இவ்வாறு ஒரு வார்த்தையிலேயே இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மையும் படைத்தவராக இருக்கின்றார். அந்த படைத்தவர் நம் தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார். அன்னை மரியாளும் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பினார். அதனால்தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொன்னார், ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய கன்னிமரியே, நீ பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாளையும் வாழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆண்டவர் சொன்னவை என் வாழ்விலும் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேனா என்று யோசித்து பார்ப்போம். இந்த அரச அலுவலன் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பினான்.
நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லக்கூடியவை இந்த விவிலியத்தின் மூலமாக, திருப்பலியின் மூலமாக, ஜெபமாலை மூலமாக, என்னுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் மூலமாக, பெற்றோர் மூலமாக, பெரியோர் மூலமாக எனக்கு சொல்லப்படக்கூடிய இறை வார்த்தைகள் மூலமாக எனக்கு எல்லாம் நிறைவேறும் என்பதை நான் நம்புகின்றேனா என்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலே மன்றாடுவோம். இறைவா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று இந்த நேரத்திலே மன்றாடுவோம். தகப்பனே இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் வாழ்வை தரக்கூடியவையாக இருக்கின்றன என்பதை நாங்கள் நம்பக்கூடிய இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், உம்முடைய நிறைவான வல்லமையான கரம் ஒவ்வொருவரின் மீதும் தங்கட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய தூய ஆவியானவரால் நிரப்பி இறை வார்த்தையினால் எதையும் வெல்ல முடியும், இறை வார்த்தையினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொள்ள, உம்முடைய வார்த்தையை கைக்கொள்ள, உம்முடைய வார்த்தையை அனுசரிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.